ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல இந்த ரிலிக்ஸ் 3D வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் வந்து வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் அந்த ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். நோட் ஆப் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங்லேயே நோட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நோட் வீடியோ நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணுறவங்க இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எடிட் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி எடிட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போனா தான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து நோட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நியூ அப்படின்னு இருக்கிறத கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ஸ்டார்டிங்கில் ரேஷியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 16:9 ரேஷியோவில் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி கஸ்டமுக்குள்ளே போயிட்டு 1000x280 அப்படின்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1080 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. 720 அப்படின்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1350 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம தேவையான இமேஜெல்லாம் இன்செர்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியாக்குள்ளே போயிட்டு நான் ஆட் பண்ணுற இமேஜெல்லாம் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், நான் என்னென்ன இமேஜ் ஆட் பண்ணுறேனோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் ரிலிக்ஸை வந்து அலைட் மோஷனில் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கணும். அதை நிறைய பேர் எப்படி எடிட் பண்ணுறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது, ஏன்னா அதை வந்து நம்ம அலைட் மோஷனில் எடிட் பண்ணணும். அலைட் மோஷனில் வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டெக்ஸ்ட் எஃபெக்டை போட்டு எடிட் பண்ணிக்கணும். அப்படி ஏன்ட்ட ஏதாவது புது டெக்ஸ்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் டாப் 10 டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து போட்டாச்சு. அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐ பட்டனில் தர போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிலேருந்து நீங்கள் அலைட் மோஷன் உங்களுக்கு தேவையான ரிலிக்ஸை நீங்கள் அந்த ரிலிக்ஸ் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரிலிக்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை 3D எனேபிள் பண்ணிவிட்டு பொசிஷன் லாஸ்ட்டாக 3-0 இருக்கும்ல, அதை வந்து நம்ம ப்ளஸில் வந்து 20 கொண்டு வரணும். 20 வச்சாச்சு. ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி ஃபுல் ஸ்கேல் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 3+ சிம்பிள் கொடுத்து வீடியோக்குள்ளே போய்க்கணும். நம்ம அலைட் மோஷனில் எடிட் பண்ணோம்ல அந்த வீடியோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற சாங்கு அந்த மெட்டீரியல் பேக்கேஜுக்குள்ளே இந்த சாங்கையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சாங் வேணும்னா நீங்கள் இதையே வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணாம் அப்படின்னு நீங்கள் புதுசாக அலைட் மோஷனில் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுமே வந்துருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிளண்ட் மோடில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கும், அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட்டிடியூட் அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு இது பண்ண தெரிய முடியாது. இப்போ ரிலிக்ஸ் வருது, ஆனால் நமக்கு வந்து ஒயிட் கலர் ரிலிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எனக்கு வந்து ஒயிட் கலர் ரிலிக்ஸ் வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒயிட் கலர் ரிலிக்ஸ் வேணும்னா நீங்கள் இப்படி எடிட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிலுங்க, நான் இதை மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம -20 வைக்கணும் ரிலிக்ஸில். -20 வச்சுட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு வந்து ஒயிட் கலர் வேணும், கிரே கலர் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரன்சி பிளண்ட் மோடில் டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, அந்த ஆக்டிடியூட் எடுத்து டிரான்ஸ்பரன்சியை வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து என்னது மாஸ்க் அப்படின்ற இருக்குல்ல, அதில் லூமாக்கி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்போலேஷன் அப்படின்ட்டு இருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு மேலே ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணால் எனக்கு கிரே கலரில் கிடைக்கும், எனக்கு இந்த கிரே கலர் தான் வேணும். ஸோ நான் இப்படி கொண்டு வந்துக்கிறேன், எனக்கு இந்த கலர் வேணும், அதனால் நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் ரிலீக்ஸ் வந்து இப்போ 29.27 செகண்டுக்கு இருக்குது, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மேனோட பிஎன்ஜி நீங்கள் ஆட் பண்ணும், நான் அந்த பிஎன்ஜியும் அந்த மெட்டீரியல்லையே கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ அந்த இமேஜை ஆட் பண்ணாமே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணாத இமேஜ் தெரியும். அப்போயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொசிஷனில் வந்து நம்ம வீடியோவில் வந்து 20-20 வச்சுருக்கோம், அப்போ இமேஜ் வந்து நம்ம -40 வைக்கணும், அப்போனா தான் நம்மளுக்கு இமேஜ் தெரியும்.
இப்போ 20 வச்சு 21 வச்சோம்னாவே நம்மளுக்கு அந்த இமேஜ் தெரியும். ஆனால் நம்ம 40 தான் வைக்கணும். அப்படினா தான் அந்த 3D எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 40 வச்சுட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போயிட்டு இமேஜ் உங்களுக்கு வேணுங்கிற அளவு இப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொசிஷன் கரெக்டாக அப்படி எப்படி வேணுமோ அப்படி எடிட் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்டாக பார்த்து பொசிஷன் எப்படி வேணுமோ அதை வச்சு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம அந்த ஸ்மோக் எஃபெக்ட்னு சொன்னோம்ல அதை ஆட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்மோக் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த மெட்டீரியலுக்குள்ளேயே இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணதுமே உங்களுக்கு தெரியாது, அந்த 3D ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம மேனுக்கு என்ன வச்சோம் -40, இதுக்கு வந்து -60 வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த மேன் நான் ஒரு இடத்துலையும் அந்த சிகரெட்டும் நான் வரணும். இப்போ 60 வச்சோம்னா ரொம்ப தள்ளி தள்ளி நான் வந்துடும். அதனால் மேன் இப்போ 40 வச்சுருந்தோம்னா நம்ம அந்த வீடியோடையும் 40 வைக்கணும். 40 வச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த வீடியோ விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ 40 வச்சோம்னா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்கேல் ஆப்ஷனை சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் ஆட்டிடியூட் வச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது, ஏன்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ண முடியாது. இதோட ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும். அதனால் நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மாஸ்க்குள்ளே போயிட்டு லூமாக்கி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஒப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் 20 வச்சுக்கிறோம் ஒப்பாசிட்டி. ஓகே, 20 வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஸ்கேல் ஆப்ஷன், அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த இடத்துல வேணும் பொசிஷன் கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த சிகரெட் மேலே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோ. இப்போ வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணாமல் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். ஓகேவா, அந்த சிகரெட் பொறுமையாக நம்ம வீடியோவில் பார்க்குறனால ப்ரிவியூவில் பார்க்குறனால கொஞ்சம் பொறுமையாக வருது. நம்ம வீடியோ எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாகவே வரும். ஸோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஏரோ மார்க் ரூட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கீழே பார்த்துருக்கலாம், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வீடியோ சாங் ரிலீக்ஸ் இருக்குல்ல, அந்த வீடியோ எவ்வளோ செகண்ட்னு பார்த்தீங்கன்னா 30.10 அப்படின் இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே 30.10 கொண்டு வரணும். இப்போ ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 10 செகண்ட் இருக்கும் டியூரேஷனில், அதில் 30.10 அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். 30.10 அப்போ அந்த இமேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 30.10 அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம். ஓகே, இப்போ எல்லாமே வந்துடுச்சு. அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் 30.10. ஓகே, எல்லாமே 30.10லேயே கரெக்டாக இருக்குது, நமக்கு போதும். இப்போ இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்கள் வீடியோ சாங் ரிலீக்ஸ் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமே இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனில், ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா 3D செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இந்த இடத்துல தான் நம்ம 3D கரெக்டாக பண்ணணும். அப்போனா தான் அந்த 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ 3D செட்டிங்குள்ளே போயிட்டு அந்த குளோபல் கேமராக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அந்த பொசிஷன் அப்படின்னு பக்கத்தில் ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்குல்ல, அந்த செட்டிங்குள்ளே போனீங்கன்னா விகில் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் நான் வைக்கிற வேல்யூ நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா, அதாவது இந்த வீடியோவுக்கு இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து இந்த இதுதான் கரெக்ட். நம்ம அதிகமாக வச்சோம்னா ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ வீடியோ விட்டு அந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வைக்கிற வேல்யூ வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த வேல்யூ வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும்ல, அதில் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 1.1 வைங்க. வேறு எதுவுமே வைக்க வேண்டாம், நீங்கள் நல்லா கம்மி பண்ணிவிட்டு 1.1 மைனஸ் வேண்டாம், ஜஸ்ட் 1.1 வரமாட்டேது வருங்க. கரெக்டாக, ஐயோ நல்லா கரெக்டாக செட் பண்ணுங்கள். 1.1. அடுத்தது ஆப்டிடியூட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து -10 +10 மேலே வந்து +10 0.10 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா, 10 வச்சாச்சு. அந்த இது ஒன்லேயே இருக்கட்டும். அடுத்த மல்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கடைசியில், அது வந்து -10. இன்னும் மைனஸ் வர மாட்டேது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன் விகில் எடிட்டரில் இதை செட் பண்ணிக்கோங்க. திருப்பி பேக் வந்துட்டு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அதுலேயும் விகில் எடிட்டருக்குள்ளே போயிட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும்ல, இதில் வந்து 1.5. வந்துச்சா, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள 1.5. அந்த ஆப்டிடியூட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து 0.08. ப்ளஸில் தான், மைனஸில் இல்லை, 0.08. ஓகேவா. அடுத்தது கீழே இருக்குல்ல, அதுலேயும் -0.08 வைக்கணும்.
9 வந்துருச்சா. ஓகே இவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இதில் நீங்கள் எதாவது எடிட் பண்ணுறதுனா அந்த விகில் எடிட்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அந்த செட்டிங்குள்ளே போயிட்டு விகில் எடிட்டருக்குள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இதில் வந்து ப்ரிவியூவில் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா உண்மையுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஷாட்டில் போட்டு உங்கள் சேனல் லோகோ எங்கெங்கே வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தார், அலைட் மோஷனில் நேற்று எஸ்டர்டே போட்டதில் இது வாட்டர் ட்ராப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார், க்ரீன் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், கமெண்ட்லேயே லிங்க்கும் கொடுத்துட்டேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில அப்படின்னாங்க, அதனால் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ தெரியாதவங்க இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை க்ரீன் ஸ்க்ரீனே நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இருக்குது, இப்போ 2 செகண்டுக்கு இருக்குது. இப்போ இந்த 2 செகண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அந்த இமேஜுக்கு எப்படி வாட்டர் ட்ராப் விழுகிற மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு மாஸ்க் அப்படின்னு, மாஸ்க்கு மேலே கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலருக்குள்ளே போனீங்கன்னா கடைசியில் லூமினன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே உங்களுக்கு கிளாஸில் வாட்டர் ட்ராப் வர மாதிரி வந்துடும். இதுவும் போக கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் ப்ரோ மேட் மாஸ்க் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா லூமா கீ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மலாக ஆட் பண்ணிவிட்டு அந்த லோ அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து 400 to 500 வச்சுக்கோங்க. நான் 500 வச்சுக்கிறேன். அடுத்தது ஃபேதர், கீழே ஃபேதர் அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் 200 வச்சுக்கோங்க. இன்வைட் அப்படின்ட்டுருக்கிறத ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ செட் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ரெயின் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். இன்னும் நீங்கள் அதில் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதா இருந்தால் கூட கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கம்மி பண்ணுறதுன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ கேட்டவருக்கு நான் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.